இந்த பெண்கள் அனைவரும் விபச்சாரிகள்னு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு இப்ப கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. பெண்கள் அடிப்படையில கடவுளால் பரத்தையர்களாக படைக்கப்பட்டவர்கள். இந்து தர்மப்படி அனைத்து பெண்களும் விபச்சாரிகள், ஆண்களுக்கு அவர்கள் கீழானவர்கள் என அவர் பேசியிருந்தார். குறிப்பா இந்து பெண்களை இழிவாக பேசி மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சி செய்யும் திருமாவளவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்ய வேணும்னு தொடர்ந்து இணையதளத்துல கோரிக்கை எழுந்துட்டு வருது. இதனால தமிழகம் எங்கும் திருமாவளவனுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அதே போல பெண்கள் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்தை திரும்ப பெற வேண்டும்னு பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா இந்து மதத்தை இழிவு செய்து பேசுவதை வாடிக்கையாக கொண்டிருக்காரு திருமாவளவன்ங்கிற விமர்சனம் எழுந்துட்டு வருது. அதே நேரத்துல தன் மீது ஏற்பட்ட இந்த கரையை மறைப்பதற்காகவும் மக்களை ஏமாற்றும் வகையிலும் நான் முதல்வர் ஆனால் கண்டிப்பாக மதுக்கடைகளை மூடுவேன்னு பேசியிருக்காரு. முக்கியமா தான் இந்து மத பெண்களை இழிவுபடுத்தி பேசியதை மறைக்கும் விதமாக திருமாவளவன் திடீரென்று மதுக்கடைகளை மூடுவேன்னு கூறியிருக்கிறது அவருடைய தரம் தாழ்ந்த அரசியலையும் அரசியல் ஆதாயத்திற்காக அவர் எந்த அளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்வார் அப்படிங்கிறத உணர்த்துது. இப்படிப்பட்ட ஒரு செயல் மூலமா இந்து மத பெண்களின் எதிர்ப்பை மட்டுமல்லாம ஒட்டுமொத்த தமிழ் பெண்களின் உணர்வுகளை புண்படுத்தி அவர்களின் வெறுப்புக்கு பாத்திரமாக மாறியிருக்காரு அப்படிங்கிறதே உண்மைன்னு சமூக வலைதளங்கள்ல கருத்துகள் வளர்த்துட்டு வருது அப்படின்னே சொல்லி ஆகணும்.